வெல்கம் டு சினி ரெட்டஸ் டாட் காம். நாம இப்ப பாக்க போறது ஸ்பைடர் படத்தின் திரை விமர்சனம். தெலுங்கு சினிமா நடிகர்கள் எல்லோரும் தற்போது தமிழ் சினிமா மார்க்கெட்டை தான் குறிவைத்துள்ளனர். ஏற்கனவே பிரபாஸ் பாகுபலியாக தமிழ் சினிமா ரசிகர்களை கவர தற்போது மகேஷ் பாபு முருகதாஸ் உதவியுடன் ஸ்பைடரில் களமிறங்கியுள்ளார். ஸ்பைடர் மூலம் தமிழ் சினிமா ரசிகர்களை மகேஷ் பாபு கவர்ந்தாரா பார்க்கலாம். படத்தோட கதை என்னன்னா, மகேஷ் பாபு போலீசுக்கு தெரியாமல் ஊரில் நடக்கும் அசம்பாவிதங்களை தன் மக்களின் போனை டிராக் செய்து கண்டுபிடிக்கிறார். அப்படி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை தெரிந்து கொண்டு போலீஸ் வருவதற்குள் காப்பாற்றி விடுகிறார். அந்த சமயத்துல ஒரு பெண் இரவில் தனியாக பயந்து இருக்கிறாள் என்பதை மகேஷ் பாபு தெரிந்து கொண்டு ஒரு பெண் போலீசை அந்த வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறார். அடுத்த நாள் அந்த இரண்டு பேரும் உடல் வெட்டப்பட்டு கொடூரமான நிலையில் இருந்து கிடக்கின்றனர். அதை தொடர்ந்து அந்த கேஸை மகேஷ் பாபு தேடி செல்ல மனிதர்களை கொன்று அதில் சந்தோஷம் அடையும் எஸ்ஜே சூர்யாவை அவர் கண்டுபிடிக்க அதன் பின் இருவருக்கும் இடையே நடக்கும் ஆடுபுலி ஆட்டம் தான் மீதி கதை. மகேஷ் பாபு தமிழில் அதிகாரப்பூர்வமாக என்ட்ரி கொடுத்திருக்காரு. நடை உடை பாவனை என செம்ம ஸ்டைலாகவே தோன்றுகிறார். என்னதான் நன்றாக தமிழ் பேசினாலும் அவர் வரும்போது டப்பிங் படம் போல் வருவதை தவிர்க்க முடியவில்லை. படத்தின் ஒட்டுமொத்த பலமே எஸ் ஜே சூர்யா தான். நெகட்டிவ் கதாபாத்திரம் இனி குவியும். அதிலும் எஸ் ஜே சூர்யாவிற்கு பிளாஷ்பேக்கில் வரும் சிறுவன் மிரட்டியுள்ள இன்னும் எஸ் ஜே சூர்யாவிற்கான காட்சிகளை அதிகப்படுத்திருக்கலாம். படம் ஆரம்பித்து அரை மணி நேரம் ஏன் இப்படி, எதற்கு இந்த காட்சிகள் என்றுதான் நகர்கிறது. அதிலும் ராகுல் பிரீத் சிங் எல்லாம் எதற்கு வருகின்றார் என்றே தெரியவில்லை. அவரின் கதாபாத்திரம் மிகவும் மோசமான சித்திரப்பு. என்னதான் ஹீரோயின் ஃபேஷன் டால் என்றாலும் ஒரு காட்சியில் எஸ் ஜே சூர்யாவை பிடிக்க பெண்களை வைத்தே மகேஷ் பாபு போடும் திட்டம் தியேட்டரில் விசில் பறப்பது உறுதி. காட்சிக்கு பெண்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை கொஞ்சம் ஹீரோயினுக்கும் கொடுங்கள் முருகதாஸ். படம் கதைக்குள் செல்லும் வரைதான் தடுமாறுகின்றது. எஸ் ஜே சூர்யாவை தேட ஆரம்பிக்கும் போது சூடு பிடித்து கிளைமேக்ஸ் வரை நன்றாக சென்று கிளைமேக்ஸில் தடுமாறி மெசேஜ் சொல்ல வேண்டும் என்பதற்காக சில கருத்துக்களை சேர்த்தது போன்ற உணர்வு. ஹாரிஸ் இசையில் பாடல்கள் எல்லாம் பொறுமையை சோதிக்கிறது. பாடலில் விட்டதை பின்னணி இசையில் மிரட்டிவிட்டார். சந்தோஷ் சிவனின் ஒளிப்பதிவு படத்தில் கூடுதல் பலம். படத்தோட பிளஸ் என்னன்னா, கதைக்களம் எஸ் ஜே சூர்யாவிற்கான கதாபாத்திரம் மேலும் அதற்கான விளக்கமும் பின்னணி இசை ஒளிப்பதிவு. இரண்டாம் பாதையில் பெண்களை வைத்துக் கொண்டு மகேஷ் பாபு செய்யும் ஸ்பை வேலை. படத்தோட மைனஸ் என்னன்னா, ராகுல் பிரீத் சிங் வரும் அனைத்து காட்சிகளும். நன்றாக செல்லும் படத்தில் தேவையில்லாமல் வரும் பாடல்கள் சிஜி படத்திற்கு செட் ஆகவே இல்லை. மொத்தத்துல மகேஷ் பாபுவிற்கு தமிழில் ஸ்பைடர் நல்ல என்ட்ரி என்றாலும் முருகதாசிற்கான களமாக இந்த ஸ்பைடர் இல்லை. இது போல பல படங்களின் திரை விமர்சனங்களை தெரிந்து கொள்ள சினி ரெட்டஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.